நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களை சுற்றி நிறைய பிளான்ஸ் பார்க்கலாம் பிளான்ஸ்னால் தமிழில் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் சில பிளான்ஸ் வந்து பெருசாக இருக்கும் தடியாக இருக்கும் சில பிளான்ஸ் வந்து மண்ணோட மண்ணாக இருக்கும் அதாவது தரையோட தரையாக இருக்கும் சின்ன சின்ன புல் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இல இருக்கும் சில இதில் வந்து சிவப்பு கலரில் இல இருக்கும் அப்புறம் சில தாவரங்களில் வந்து சிவப்பு கலரில் பூ இருக்கும் வெள்ளைப்பூ இருக்கும் சில பிளான்ஸில் வந்து பூ இருக்காது இந்த மாதிரி பல விதமான பிளான்ஸ் வந்து நீங்கள் உங்களை சுற்றி பார்க்கலாம் ஒன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கோம் இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில் இருக்கும் நீங்கள் விளையாடுற கிரவுண்டை சுற்றி இருக்கும் பார்க்கில் இருக்கும் தோட்டங்களில் இருக்கோம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் தாவரங்களை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த சாப்டரில் தாவரங்களோட பார்ட்ஸ் அதாவது பகுதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நீங்கள் பார்ட்ஸை பற்றி பார்க்குறதுனால ஒவ்வொரு பிளான்ஸுக்கும் வித்தியாசம் என்னன்றத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிக்சரில் வந்து ஒரு பிளான்ட் இருக்குது முடிஞ்ச அதோட ஸ்டெம் தண்டு பிரான்ச் கிளை ரூட் வேறு லீஃப் இலை ஃப்ளார் பூ அப்புறம் ஃப்ரூட் பழம் இது எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த பிக்சர்லேருந்து இன்னும் இதை பத்தி இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கலாம் இந்த தாவரங்களை பார்க்கும்போது அதோட ஸ்டெம் அதாவது தண்டு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து சாஃப்டா இருக்கா இல்லை ரொம்ப ஹார்டு அதாவது கடினமாக இருக்கா அப்படின்றத பாருங்க அதே மாதிரி அது எவ்வளோ தடியா இருக்கு அந்த ஸ்டெம் வந்து எவ்வளோ தடியா இருக்கு இல்லை ரொம்ப தின்னாக இருக்கா அதையும் பாருங்க அப்புறம் அதோட கிளைகள் பிரான்ச்சஸ் சொல்லுவோம்ல கிளைகள்னா இப்போ மெயின் ஸ்டெம் இருக்கும் அதுல இருந்து இலைகள்லாம் சைடுல சின்ன சின்ன தண்டுகளோட தனித்தனியா வளர்றதுதான் கிளைகள்னு சொல்லுவோம் சில செடிகளோ இல்ல மரங்கள்லயோ பாத்தீங்கன்னா கீழேந்து பிரான்ச்சஸ் வரும் சில செடிகளில் வந்து மேலேருந்து வரும் கொஞ்சம் ஹைட்லேருந்து இந்த பிரான்ச்சஸ்லாம் உருவெடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய இடத்துல புல்லுலாம் பார்ப்பீங்க இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது வயல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிர்களுக்கு நடுவில் வளர்கிற இந்த மாதிரி செடிகளை வந்து கலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேவையில்லாத தாவரம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இதோட பார்ட்ஸை பேஸ் பண்ணி தாவரங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம் பிரிப்போம் ஒன்று வந்து ஹேர்ப்ஸ் இல்லை ஷ்ரப்ஸ் இல்லை ட்ரீஸ் அப்படின்னு பிரிப்போம் சில செடிகள் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும் அப்புறம் அதோட தண்டுகள்லாம் வந்து ரொம்ப மிலிஸாக இருக்கும் கொஞ்சம் வளைச்சிங்கன்னாவே வளைஞ்சிக்கும் ஈஸியாக உடஞ்சிரும் ஈஸியாக வளைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அதோட உயரம் கூட பார்த்திங்கன்னா குறைவா இருக்கும் நிறைய கிளைகளும் இருக்காது தான் கிளைகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி செடிகளை வந்து ஹேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக மூலிகை செடிகள் தான் அந்த மாதிரி இருக்கும் இல்லை குறுஞ்செடிகள் அப்படின்னு இதை சொல்லுவோம் அதான் ஹேர்ப்ஸ் அப்புறம் சில செடிகளில் பார்த்தீங்கன்னா இருந்தே அதாவது அதோட தண்டு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா ஸ்டெம்மு அங்கேருந்தே வந்து இந்த கிளைகள்லாம் வளர ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த மெயினாக இருக்கிற அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெம் வந்து கடினமாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் ஆனால் ஹார்டாக தான் இருக்கும் ரொம்ப திக்காக இருக்காது அதாவது தடியாக இருக்காது ஆனால் ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி செடிகளை வந்து ஷ்ரப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து புதர் செடிகள் புதர்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வகைகள்லாம் ஷ்ரப்ஸில் வரும் சில தாவரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும் அப்புறம் அதோட ஸ்டெம் தண்டு வந்து ரொம்ப ஹார்டாக கடினமாக தடியாக இருக்கும் அப்புறம் பிரான்ச்சஸ் கிளைகள் பார்த்திங்கன்னா இருந்து வரும் அதாவது கொஞ்சம் உயரம் போய் அந்த ஸ்டெம்மு அதுக்கப்புறம் தான் கிளைகளை ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இந்த ஸ்டெம் தான் இருக்கும் நான் சொல்கிறது தரையிலேருந்து தரையிலேருந்து கொஞ்சம் உயரம் போகணும் அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் வரும் இந்த மாதிரி தாவரங்கள் தான் மரங்கள் இல்லை ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் சில செடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டு வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும் ரொம்ப வீக்காக இருக்கும் அதாவது ஹேர்போடு வீக்காக இருக்கும் எவ்வளோ வீக்னால் அதனால் தானாக நிற்க முடியாது தரையில் வந்து விழுந்து அப்படியே படர்ந்து போகும் அந்த மாதிரி இருக்கிற செடிகளை வந்து க்ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கிரீப்பர்ஸ்னா கொடிகள் இதை வந்து தரை கொடின்னு சொல்லலாம் அதாவது தரையில் அப்படியே கொடி மாதிரி படர்ந்து போகும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பூஸ்ணிக்கா அதே மாதிரி சில செடிகள் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தண்டு வீக்காக இருக்கும் ரொம்ப மெலிஜா இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரு செவரு கூட இருக்கட்டும் மரம் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது கூட அப்படியே ஒட்டி வளர்ந்துக்கிட்டே போகும் இந்த மாதிரி தாவரங்களுக்கு பேர் வந்து கிளைம்பர்ஸ் இதுவும் கொடிதான் கொடி அவர அது ஒரு எக்ஸாம்பிள் சில வீடுகளா மணி பிளான்ட் இருக்கும் கயிறு ஏதாவது வச்சீங்கன்னா அந்த கயிறு அப்படியே சுத்தி சுத்தி வளரும் அந்த மாதிரி வெரைட்டிலாம் கிளைம்பர்ஸ் சொல்லுவோம் சோ இந்த மாதிரி நீங்க பல இடங்கள்ல வெவ்வேறு விதமான தாவரங்களை பாத்திருப்பீங்க ட்ரீஸ் ஷ்ரப்ஸ் ஹர்ப்ஸ் க்ரீப்பர்ஸ் கிளைம்பர்ஸ்லாம் முடிஞ்ச கமெண்ட்ஸில் வந்து ஒரு ஒரு வெரைட்டிலையும் ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் போடுங்க அடுத்து நீங்கள் பார்க்க போறது வந்து தண்டு தண்டு வந்து ஒரு செடியோட பல பகுதிகளை வந்து தாங்கிட்டு இருக்கும் எந்தெந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் அப்புறம் கிளைகள் பிரான்சஸ் மொட்டுகள் பூ அப்புறம் பழங்கள் சோ ஒரு செடியில் இந்த பகுதிகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா இது எல்லாத்தையும் ஸ்டெம் அதாவது தண்டு தான் தாங்கிட்டு இருக்கும் இன்னமும் இந்த ஸ்டெம் அதாவது தண்டோட முக்கியத்துவத்தை பத்தி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டியை பண்ணலாம் ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில கொஞ்சோண்டு இங்க் போடுங்க ப்ளூ கலர் இங்கா இருக்கலாம் இல்ல சோப்பு கலர் இங்கா இருக்கலாம் நீங்க அந்த இங்க் போட்டோன்னு என்ன ஆகும் அந்த தண்ணி வந்து அந்த கலர்ல மாறிடும் அதாவது அந்த இங்கோட கலர்ல மாறிடும் அதுக்கப்புறம் இலைகளோட இருக்கிற ஒரு தண்டு எடுங்க அதாவது தண்டு இருக்கும் மேல வந்து இலைகள் இருக்கும் ஒட்டி இந்த தண்டை வந்து அந்த கிளாஸில் உள்ள வைங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் அந்த தண்ணியோட கலர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர் வந்து தண்டிலையும் சேர ஆரம்பிக்கும் இன்னும் ரொம்ப நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே எழும்பி எழும்பி இலைகளுக்கும் அந்த தண்ணியோட கலர் போக ஆரம்பிக்கும் அதாவது இலைகளோட வீன்ஸ்ன்னு சொல்லுவோம் நரம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா சைடில் லைன்ஸ்லாம் அதில் நீங்கள் இந்த கலரை பார்க்கலாம் எப்படி இந்த மாதிரி மேலே இந்த கலர் போய் ரீச் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க இந்த ஆக்டிவிட்டிலேருந்து ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த ஸ்டெம் அதாவது தண்டு என்ன பண்ணுதுன்னா கீழே இருக்கிற தண்ணியை வந்து இலைகள் வரைக்கும் மேலே போகிறதுக்கு உதவி பண்ணுது ஸோ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது என்ன பண்றோம் மண்ணில் தான் ஊற்றுறோம் ஸோ மண்ணில் வந்து செடிக்கு தேவையான சத்து இருக்கும் ஸோ சத்தும் இருக்கட்டும் இந்த தண்ணியும் இருக்கட்டும் இந்த ரெண்டுமே ஒன்னா செடியோட மற்ற பகுதிகளுக்கு அதாவது பூவா இருக்கட்டும் மொட்டா இருக்கட்டும் இல்லை பழங்களா இருக்கட்டும் இல்லை இலைகளாக இருக்கட்டும் இந்த எல்லா இடத்துக்கும் கொண்டு போறது தண்டு தான் உங்களை சுற்றி இருக்கிற பிளான்ஸோட இலைகளை வந்து அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு இலையும் வேற வேறு சைஸில் ஷேப்பில் ஏன் சில சமயம் பார்த்தீங்கன்னா கலரில் இருக்கும் இந்த இலைகள் வந்து அந்த மெயின் ஸ்டெம் இருக்குது பார்த்திங்கன்னா தண்டு அதோட எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லி நோட் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டெம்முக்கும் மெயின் லீஃப்க்கும் ஒரு ஜாயிண்ட் இருக்கும் ஒல்லியாக ஒரு பார்ட் இருக்கும் அதுக்கு பேர் தான் பெட்டியோல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஸ்டெம்லேருந்து பெட்டியோல் இருக்கும் அப்புறம் தான் மெயின் இலை இருக்கும் ப்ராடாக இருக்கும் அகலமாக அந்த மெயின் பார்ட்டுக்கு பேர் தான் லேமினா மெயின் இலை இருக்குது பார்த்தீங்களா அது லேமினான்னு சொல்லுவோம் ஸோ லேமினா அப்புறம் பெட்டியோல் அப்புறம் தான் ஸ்டெம் வரும் இப்படி தான் பார்ட் வரும் அப்புறம் இந்த மெயின் இலையில இன்னும் நல்லா நீங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்றுல ஒரு இலையை எடுத்து ஒரு பேப்பருக்கு கீழே வைங்க பென்சிலில் கொஞ்சம் சாயவலாக வச்சு ஷேட் பண்ணுங்க நீங்கள் காயின்லாம் கூட ஷேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க ஸோ அதே மாதிரி இந்த இலையை வந்து ஷேட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸோ இலைக்கு மேலே இருக்கிற அந்த டிசைன்ஸ் எல்லாமே பேப்பருக்கு மேலே இம்ப்ரெஷனாக விழும் ஸோ இலையோட மிடில் பார்ட் இல்லாமல் ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் இருக்கும் இந்த லைன்ஸ்க்கு பேர் தான் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பாடியில் எப்படி நரம்புலாம் இருக்கோ அதே மாதிரி இது இலைகளுக்கு நரம்பு மாதிரி வெயின்ஸ் இருக்கும் அப்புறம் அந்த மிடில் பார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சென்டரலில் கொஞ்சம் திக்காக ஒரு கோட் இருக்குல்ல அந்த கோட்லேருந்து தான் இந்த வெயின்ஸ் போகுது கரெக்டாக ஸோ அந்த நடுவில் இருக்கிற கோடுக்கு பேர் தான் மெட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இலையில நடுவில் மெட்ரிப் சைட்ல வெயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த டிசைனுக்கு பேர் தான் லீஃப் வீனேஷன் அப்படின்னு சொல்லுவோம் வீனேஷன் இந்த வெயின்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ற அந்த டிசைன் இது லீஃபோடது அதாவது இலைகளோடதுனால இது லீஃப் வீனேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த லீஃப் வீனேஷன் அதாவது இந்த இலைகள் எல்லாம் ஃபார்ம் பண்ற டிசைன்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன் ரெட்டிகுலேட்னா நெட் மாதிரி இருக்கிற ஒரு ஃபார்முக்கு பேர் தான் ரெட்டிகுலேட் அப்படின்னு சொல்லுவோம் சிலந்தி வலை இருக்கு பார்த்தீங்கன்னா நெட் அது எப்படி ஃபார்ம் பண்ணோம் நடுவில் ஒரு லைன் இருக்கும் சைடில் லைன்ஸ் அப்படி இப்படி அப்படின்னு போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வலை மாதிரி ஒரு ஃபார்மேஷன் அதுக்கு பேர் தான் ரிட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது மோஸ்ட்டாக நீங்கள் பார்க்குற இலைகள்லாம் அப்படி தான் இருக்கும் நல்ல அந்த மெட்ரப் இருக்கும் சைடில் அந்த வெயின்ஸ் வந்து கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சு போகும் பிரான்ச் பிரான்ச்சாக இருக்கும் ஆனால் சில இலைகளில் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும் பேரலாம் அடுத்தடுத்து பக்கத்தில் பக்கத்தில் லைன்ஸ் போகும் ஈவனாக ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிசைனுக்கு பேர் பேரலல் வீனேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா புல் நம்ம கிராஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும் பேரலல் வீனேஷனில் இருக்கும் அப்புறம் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாழை இலை சாப்பாடுக்கு பரிமாறத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல வாழை இலை அது பார்த்தீங்கன்னா இந்த பேரல் வினேஷன் தான் இருக்கும் சென்ட்ரல்ல அந்த மிட்ரு பார்த்துருப்பீங்க நடுவில் லைன் இருக்கும் இந்த பக்கம் நம்ம சாப்பாடு போடுவோம் சாதம் போடுவோம் அந்த மிட் லைனுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா காய்கறி பொரியல் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் ஸோ அந்த பகுதியாக இருக்கட்டும் இந்த சாப்பாடு போடுறோம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியாக இருக்கட்டும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் இருக்கும் அந்த லைன்ஸ் எல்லாமே பேரலாக போயிட்டு இருக்கும் கோடுகள் லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்தீங்கன்னா பேரல் லைன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிசைன் இருக்கிற லைன்ஸ்க்கு பேர் தான் பேரலல் வீனேஷன் சொல்லுவோம் ஸோ இப்போ இலைகளில் இருக்கிற பார்ட்ஸ் பற்றி பார்த்தோம் இலைகளோட ஃபங்க்ஷன் அதோட வேலைகளை பற்றி பார்ப்போம் இலைகளில் என்னென்ன வேலைகள் நடக்குது அதை பற்றி இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு கவர் எடுத்துக்கோங்க அப்புறம் இலைகளை கொண்ட ஒரு ஸ்டெம் வந்து எடுங்க தனியாக செடியிலேருந்து அந்த இலைகளை சுற்றி இந்த கவரை வந்து கவர் பண்ணி ரப்பர் பேண்டோ இல்லை நூல் போட்டு கட்டிடுங்க ஸோ இலைகள் வந்து இப்போ கவரில் மூடி இருக்கும் இதை வந்து வெயில்ல வையுங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் இருக்குல்ல பாலித்தீன் பேக் இல்லை கவர் இதுக்குள்ள ஈரப்பசம் இருக்கும் தண்ணி நீங்கள் பார்க்கலாம் டிராப்லெட்ஸாக இருக்கும் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இலைகள்லேருந்து வாட்டர் வேப்பர் வெளில வருது நம்ம ஏற்கனவே போன சாப்டர்களில் எப்படி எவாபரேஷன் நடக்கும்னு பார்த்துருப்போம் இருக்கும் அதில் வாட்டர் வந்து வாட்டர் வேப்பர் ஆகும் ஹீட் இருக்கும் போது அதே மாதிரி தான் இலைகள் வந்து வாட்டர் வேப்பர் வெளில அனுப்பும் இந்த மாதிரி தண்ணி வாட்டர் வேப்பர் ஃபார்மில் இலைகள்லேருந்து வரதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பொதுவாக செடிகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸில் வாட்டர் வேப்பரை இலைகள் மூலயமா வெளில அனுப்பும் ஸோ இது ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ் வந்து அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் தனியாக ட்ரை பண்ணாதீங்க உங்கள் ஸ்கூலில் வந்து லேபில் ட்ரை பண்ணலாம் அதுவும் டீச்சரோட உதவியோட இதில் வந்து ஒரு இலையை எடுத்துக்கணும் அதை தண்ணியில் சூடு பண்ணணும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பொதி விடணும் அதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்து எத்தனால் இல்லை ஸ்பிரிட்னு சொல்லுவோம் அதில் முக்கி எடுக்கணும் அப்புறம் தண்ணியில் தொட்டு எடுத்து பாத்தீங்கன்னா கலர் ஏற்கனவே போயிருக்கும் இலையோட கலர் போயிருக்கும் ஏன்னா எத்தனாலில் போட்டு எடுத்தாவே கலர் போயிடும் ஓரளவுக்கு அப்புறம் அதில் அதாவது இந்த எத்தனாலில் முக்கி அதுக்கப்புறம் தண்ணியில் முக்கி எடுத்த இலையை வந்து வெளில வச்சிருங்க தரையில் ரெண்டு ட்ராப் ஆய்டன் சொல்யூஷன் அதுக்கு மேலே இடுங்க அப்போ கலர் வந்து மாறும் ஒரு மாதிரி கருநிலமாக மாறும் அதாவது ப்ளூஷ் பிளாக்காக மாறும் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இலைகளில் ஸ்டார்ச் இருக்கிறத காமிக்குது நம்ம ஏற்கனவே சாப்டர் டூவில் பார்த்துருப்போம் உருளைக்கிழங்கில் வந்து எப்படி ஸ்டார்ச் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது அதே டெஸ்ட் தான் இதுவும் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து சன்லைட்டும் அதாவது சூரிய ஒளியும் அப்புறம் அதில் இருக்கிற ஒரு க்ரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் ஒன்று இதை பற்றி நம்ம அப்புறமா படிக்கலாம் இது ரெண்டு அப்புறம் தண்ணி அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இது நான்கையும் வச்சு செடிகளுக்கான உணவை ப்ரிப்பேர் பண்ணோம் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து வெளியேறும் இது இலைகளோட ஒரு முக்கியமான வேலை ஸோ இதனால் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு செடியோட எல்லா பார்ட்ஸ்க்குமே உணவு வந்து இலைகள் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் ஸ்டெம் தண்டுல வந்து தண்ணி லீவ்ஸ்க்கு போகுது இலைகளுக்கு போகுது ஸோ தண்டு தான் இலைகளுக்கு தண்ணி சப்ளை பண்ணுது இந்த தண்ணியை யூஸ் பண்ணி இலைகள் வந்து உணவு செஞ்சுக்குது அப்புறம் இலைகளில் வந்து தண்ணி வெளியேறுது அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்பரேஷன் ஸோ இந்த தண்டுக்கும் இலைகளுக்கும் தண்ணி எப்படி கிடைக்குது இதை பற்றி அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து வேர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது மெயினாக அதோட வேர்களை தான் நம்ம தண்ணியை ஊற்றணும் அதான் சரி ஏன்னா வேர்கள் தான் பார்த்தீங்கன்னா மண்ணோட அட்டாச் ஆகிருக்கும் ஸோ இந்த செக்ஷனில் நம்ம வேர்களோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணலாம் சும்மா ரேண்டமாக ரெண்டு செடி சின்ன செடியை வந்து தோட்டத்துலேயோ இல்லை வெளியேந்து பிடுங்கி எடுங்க அதில் ஒரு செடியில் வந்து கீழே வேர் வந்து கட் பண்ணிவிடுங்க ஸோ ஒரு செடியில் வேர் இருக்கும் இன்னொரு செடியில் வேர் இருக்காது இப்போ ரெண்டு தொட்டி எடுத்து அதில் மண் போட்டு அந்த வேர் இருக்கிற செடியை ஒரு தொட்டிலையும் வேர் இல்லாத செடியை இன்னொரு தொட்டிலையும் நட்டு வைங்க ரெண்டு செடிக்கும் இப்போ ரெகுலராக தண்ணி ஊற்றுங்க டெய்லியும் ஒரு வாரம் கழித்து பாருங்கள் ரெண்டு செடிக்கும் வித்தியாசம் இருக்கும் என்னன்னா ஒரு செடி ஹெல்த்தியாக இருக்கும் இன்னொரு செடி வாட ஆரம்பிச்சிடும் ஸோ இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வேர்கள் வந்து செடிகளுக்கு தேவையான உணவை வந்து கொடுக்குது அது இல்லைன்னா செடி வாடிடும் இன்னொரு எக்ஸாம்பிள் கொண்டக்கடல அப்புறம் சோளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த விதைகள் ரெண்டு எடுங்க அதை வந்து பஞ்சு மேலே போட்டு தண்ணி தூவி விடுங்க அதாவது கொஞ்சம் பஞ்சில் ஒரு ரெண்டு மூணு கொண்டக்கடலை விதை இன்னொரு பஞ்சில் வந்து இந்த சோள விதைகளை போடுங்க தண்ணி தெளிச்சுருங்க ரெண்டு விதைகள்லையுமே தினமும் தண்ணி தெளிச்சுட்டுருங்க ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த விதைகள்லேருந்து வேர்கள் வர ஆரம்பிக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டியில் வந்து செடிகளை நடுறதுக்கு முன்னாடி செடிகளை வந்து பிடிங்கி எடுப்போம் பார்த்தீங்களா அப்போ ஈஸியாக செடிகள் வராது ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மண்ணுக்குள்ள அதே மாதிரி இங்கே இந்த பஞ்சிலேருந்து இந்த விதைகளை நீங்கள் எடுக்க பார்த்தீங்கன்னா அதாவது வேர்களோடு இருக்கிற விதைகள் எடுக்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக வராது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் ஒன்று இங்கே பஞ்சாக இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே இருக்கிற செடிகளில் மண்லேயா இருக்கட்டும் ஸோ இது ஒரு முக்கியமான வேலை வேர்களோட முக்கியமான வேலை வந்து ஸ்ட்ராங்காக அந்த மண்ணில் வந்து பிடிச்சிக்கிறது இதனால செடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கீழே விழாது அதே மாதிரி மண்ணோட அட்டாச் ஆயிருக்கும் அந்த செடி ஸோ இது ஒரு முக்கியமான வேலை அப்புறம் இந்த ரெண்டு விதைகளோட வேர்களை பாருங்க அதாவது கொண்டக்கடலையோட வேராக இருக்கட்டும் சோளத்தோட வேராக இருக்கட்டும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இந்த செக்ஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வேர்களோட டிஃபரன்ஸ் இது நீங்கள் ரேண்டமாக வந்து தோட்டத்துலேயோ இல்லை வெளில வந்து செடிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட வேர்களை பிடிங்கி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்கள் பஞ்சில் நடுவில் திக்காக ஒரு வேர் இருக்கும் அதுக்கப்புறம் சைடில் வந்து பிரான்ச்சு பிரான்ஞ்சாக வேர்கள் போகும் சின்ன சின்னதாக ஒல்லியா இந்த மாதிரி இருக்கிற வேர்கள் பாத்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிறது பேர் வந்து டேப் ரூட்னு சொல்லுவாங்க சைடில் போகிற பிரான்ச்சஸ்க்கு பேர் ஒல்லியா அதுக்கு பேர் வந்து லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு வகையான வேர்கள் வெரைட்டி இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ல இருந்து வேர்கள் வந்து சென்டரா எதுவுமே இருக்காது எல்லாமே அப்படியே பிரான்ச் பிரான்ச்சா கொச்ச கொச்சன் போகும் அந்த மாதிரி இருக்கிற ரூட்ஸ்க்கு பேர் வந்து ஃபைப்ரஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலைகளோட அந்த வீனேஷன் இருக்கு பாத்தீங்களா ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல அதுக்கும் இந்த வேர்களோட அமைப்புக்கும் ஒரு லிங்க் இருக்கு ரெட்டிகுலேட் வீனேஷன் பார்த்தோம்ல அதாவது நெட் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வீன்ஸ் அந்த மாதிரி இலைகளுக்கும் அதோட வேர்கள் அந்த செடி வேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேப் ரூட்டும் லேட்டல் ரூட்ஸும் இருக்கும் அதாவது சென்டர் ஒரு மிட்ருப் இருக்கும் சைடில் வந்து இதே மாதிரி நெட் மாதிரி சின்ன சின்ன பிரான்சஸ் போகும் வேர்களோட பிரான்சஸ் அதாவது இந்த லேட்டர்ல் ரூட்ஸ் இருக்கும் அப்புறம் பேரல் வீனேஷன் பார்த்தோம்ல அதில் பார்த்தீங்கன்னா எப்படி பேரல் லைன்ஸ் இருக்கும்ல அந்த வீன்ஸ் எல்லாமே அதே மாதிரி ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இதே மாதிரி சென்ட்ராக வராமல் பேரல் பேரல்லாக தனித்தனி பிராஞ்சாக பிரியும் ஸோ டேப் ரூட்ஸ் இருக்கிற செடிகளில் பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்கும் அப்புறம் ஃபைப்ரஸ் ரூட்ஸ் இருக்கிற செடிகளில் பார்த்தீங்கன்னா பேரல் வினேஷன் இருக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம வாழை மரத்தோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களால கணிக்க முடியும் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து தண்ணி அப்புறம் மினரல்ஸ் இது ரெண்டையும் மண்ல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்புறம் இதை அதாவது இந்த தண்ணியும் மினரல்ஸையும் ஸ்டெம் வந்து எடுத்துக்கிட்டு இலைகளுக்கு அனுப்புவோம் அப்புறம் மற்ற பார்ட்ஸுக்கும் அனுப்பிச்சி விடும் இதுதான் ஸ்டெம்மோட வேலை அப்புறம் லீவ்ஸ் என்ன பண்ணும் உணவு செய்யும் அது எப்படி உணவு செய்யும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சன்லைட் கார்பன் டை ஆக்சைடு இந்த கிரீன் சப்ஸ்டன்ஸ் தண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணி உணவு செய்யும் இந்த உணவை வந்து திரும்ப லீவ்ஸ் என்ன பண்ணும் ஸ்டெம் வழியாக மற்ற பார்ட்ஸுக்கு அனுச்சி விடும் ஸோ ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வே டிராஃபிக் மாதிரி நம்ம ரோட்லேயோ திருவிளையோ பார்த்தீங்கன்னா போகிற வழியும் இருக்கும் வர வழியும் இருக்கும்ல அதே மாதிரி தான் ஸ்டெம் ஸோ நான் என்ன சொன்னேன் சில மெட்டீரியல் போகும் சில மெட்டீரியல் வரும் அது என்னன்றத கமெண்ட்ஸில் போடுங்க இது ஒரு கேள்வி ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ரூட்ஸ் பற்றி மெயினாக பார்த்தோம்ல இதே மாதிரி நம்ம ரூட்ஸை சாப்பிடுவோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் முள்ளங்கி சக்கரை கிழங்கு நூல்கோல் அப்புறம் மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் சில எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஒரு செடியோட மற்ற பார்ட்ஸையும் நம்ம உணவாக சாப்பிடுவோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா செடியை வந்து சத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் அதாவது ஒரு ஒரு பார்ட்ஸ்லேயுமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பூக்கள் ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு மரமாக இருக்கட்டும் இல்லை செடியாக இருக்கட்டும் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பிளான்ஸில் பூ எல்லாம் பார்த்துருப்பீங்க மாமரமாக இருக்கட்டும் ஒரு கொய்யா மரமாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் பூக்களை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இது இல்லாமல் ரோஸாக இருக்கட்டும் செம்பருத்தி மல்லி இதெல்லாமே பூச்செடிகள் ஸோ இந்த செக்ஷன்ல வந்து இந்த பூக்களோட பார்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோஸ் அதை எடுத்துக்கோங்க அந்த ரோஸ் கலரில் இருக்கிற பார்ட்டு தான் பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் இதழ் அப்புறம் இந்த இதழ்களுக்கு கீழே ஒரு பச்சை கலரில் பார்ட் இருக்கும் ஆக்சுவலி இந்த பச்சை கலர் பார்ட்டு தான் இந்த பூ மலர்றதுக்கு முன்னாடி மொட்டா இருக்கும் ஃபஸ்ட் இந்த மொட்டு அதுலேருந்து தான் பூ வரும் ஸோ ஃபஸ்ட் மொட்டா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு தான் இருக்கும் இது விரிஞ்சு தான் உள்ளேருந்து பூ வரும் ஃபஸ்ட்டு மொட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ பூ மலர்ந்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கும் அதுக்கு பேர் சீப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நார்மலாக ஒரு பூவை எடுத்திங்கன்னா எத்தனை சீப்பிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அதெல்லாம் ஒன்றா ஒட்டி இருக்கான்ட்டு கவனிங்க அப்புறம் பெட்டல் என்ன கலரில் இருக்கும் சீப்பிள் எந்த கலரில் இருக்கும் அது பாருங்கள் அப்புறம் அந்த இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா பெட்டல்ஸ் அதுவே எத்தனை இருக்குன்னு கவனிங்க அதையெல்லாம் ஒன்றா ஒட்டி இருக்கா அதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு பூவில் வந்து நிறைய அப்சர்வேஷன்ஸை நீங்கள் கவனிக்கலாம் அடுத்து இன்னும் உள்ள பூக்குள்ள என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இதில் செம்பருத்தி பூவை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதோட பெட்டல்ஸாக இருக்கட்டும் இல்லை இதழ்களாக இருக்கட்டும் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ள சில பார்ட்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஸ்டாமன்ஸ் அப்புறம் பிஸ்டில் ஸோ செம்பருத்தி போல பார்த்தீங்கன்னா ஒன்று மஞ்சள் கலர் இல்லை வெள்ளை கலரில் உள்ள நீட் நீட்டாக இருக்கும் அந்த நீட்டு அப்புறம் மேலே ஒரு சின்ன கொடை மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் தான் ஸ்டாமன் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் சென்டரில் வந்து மோஸ்ட்டாக பச்சையாக இருக்கும் ஒரு பார்ட் இந்த ஸ்டாமனோட கொஞ்சம் குள்ளமாக இருக்கும் அந்த பார்ட்டுக்கு தான் பிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம் அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கலரில் தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்டாமினோட பார்ட் பார்ப்போம் ஸ்டாமில் பார்த்தீங்கன்னா அந்த நீட்டமாக இருக்கிற பார்ட்டுக்கு பேர் வந்து ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் மேலே கொடை மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா சின்னதாக அதுக்கு பேர் ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து பிஸ்டில் அந்த பச்சையாக இருக்கும்ல சென்டர் பார்ட் அதாவது இந்த ஸ்டாமன்ஸ்க்கு நடுவில் ஒரே ஒரு பிஸ்டல் இருக்கும் இது எல்லா புள்ளையும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக இந்த ஸ்டாமன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் அந்த பிஸ்டலை நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும் ஸோ அடுத்து இந்த பிஸ்டலோட பார்ட் பாருங்க இதுக்கும் மேலே வந்து டாப்பில் ஒரு பல்பு மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவோம் அதுலேருந்து நீட்டமாக வர பார்ட்டுக்கு பேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்து சென்டரில் வந்து ஒரு பெரிய பல்பு மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் தான் ஓவரி இது ஒரு பூவோட ரொம்ப முக்கியமான பார்ட் ஸோ இந்த ஓவரியை கட் பண்ண ட்ரை பண்ணுங்க அதில் ரெண்டு விதமான கட் இருக்குது ஒன்று வந்து லாங்கிட்யூட் நல் கட் இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் கட் லாங்கிட்யூட் நல்லா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறது ட்ரான்ஸ்வர்ஸ்னா குறுக்கால கட் பண்ணுறது அதோட ரெண்டு வியூ இருக்குது இந்த பிக்சரில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முட்டை முட்டை பூ மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் ஸோ இதுதான் ஓவியூல்ஸ் இது ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த மணிமணியாக இருக்கிற அந்த ஓவியூல்ஸ் ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா தெரியும் கிளியரா ஸோ இப்போ நம்ம ஒரு பூவோட பார்ட்ஸ் பற்றி பார்த்தோம் ஒவ்வொரு பூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீப்பல்ஸ் பெட்டல்ஸ் ஸ்டாமன்ஸ் பிஸ்டல்ஸ்லாம் மாறும் சில பூக்களில் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பார்ட் இல்லாமல் இருக்கும் சில பூவில் வந்து இந்த பெட்டல்ஸ் இருக்காது இல்லை சிப்பல்ஸ் இருக்காது சில பூவில் பார்த்திங்கன்னா இந்த சிப்பல்ஸும் பெட்டல்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது அப்புறம் ஸ்டாமன்ஸோட எண்ணிக்கை வந்து மாறுபடும் அந்த பெட்டல்ஸ்க்கும் ஸ்டாமன்ஸ்க்கும் எண்ணிக்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில இதில் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்டாமன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பெட்டல்ஸ் கம்மியாக இருக்கும் சில பூவில் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்டாமன்ஸ் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ எல்லா பூக்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது இது ஒவ்வொரு வகையான பூக்கள்லையும் மாறுபடும் ஸோ இந்த சாப்டரில் நம்ம இலைகளை பற்றி தண்டுகளை பற்றி வேர்களை பற்றியும் பார்த்தோம் பூக்களை பற்றியும் பார்த்தோம் ஆனால் பூக்களோட பார்ட்ஸ் மட்டும்தான் இதில் பார்த்துருக்கோம் இன்னமும் ஹையர் கிளாஸஸில் பூக்களோட ஃபங்க்ஷன்ஸு அப்புறம் பழங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றியும் ஹையர் கிளாஸஸில் பார்க்கலாம் உங்கள் கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்